Hi students, good morning to all. Today we are going to starting in exercise 1.4. Okay, so we have already third sum varaikku homework sum pannitom. Iniki nama paaka porradhu fourth sum la irundhu paaka porom. Okay va ma, so exercise 4.1. Okay va, so question enna kuduthirukanga nu parunga. AD bar, BC bar endra இரு கோட்டு துண்டுகள் ஓ என்ற புள்ளியை வெட்டுகிறது. ஏபி பார் மற்றும் டிசி பாரை இணைத்தால் முக்கோணம் ஏஓபி மற்றும் முக்கோணம் டிஓசி படத்தில் உள்ளவாறு அமைகிறது எனில் கோணம் ஏ மற்றும் பிஐ காண்க. ஓகேவா, ஸோ இங்கே பாருங்க, ஏ டி போட்டு மேலே பார் போட்டால் என்னமா கோட்டு துண்டு. ஓகேவா, ஸோ ஏடி அப்படின்ற ஒரு கோட்டு துண்டு, அதுக்கப்புறம் இன்னொரு கோட்டு துண்டு என்னம்மா பிசி அப்படின்ற ரெண்டு கோட்டு துண்டு. ஓகேவா, ஸோ இந்த ரெண்டு கோட்டு துண்டையும் ஓன்ற புள்ளி வந்து ரெண்டாக என்ன ஆயிடுது வெட்டிடுது. ஓகேவா, ஸோ அப்படி வெட்டுச்சு அப்படின்னா என்ன ஆயிடுது, ஏபியும் டிசியும் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஜாயின் பண்ணிடுறோம். ஜாயின் பண்ணிட்டா என்ன ஆயிடுது, முக்கோணம் ஏஓ பின்றது ஒரு முக்கோணம், டிஓ சின்ற ரெண்டு முக்கோணம் நமக்கு கிடைக்குது. ஓகேவா, ஸோ அப்படி கிடைச்சா எக்ஸோடைய மதிப்பு. ஓகேவா, ஸோ ஆங்கிள் ஏபியோட வேல்யூஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் என்னமா 180 டிகிரி. ஓகேவா, முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. இப்போ பாருங்க, ஏவோட ஆங்கிள் டியோட வேல்யூஸ் என்னம்மா 70 டிகிரி, ஆங்கிள் சியோட வேல்யூ 30 டிகிரி. இப்போ நமக்கு ஓவோட வேல்யூஸ் தெரியணும். ஓகேவா, ஸோ ஓவோட வேல்யூஸ் தெரிஞ்சாதான் இந்த முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி அந்த ஃபார்மேட் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆங்கிள் ஓ வந்து நான் வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், முக்கோணம் டிஓசி. ஓகேவா, ஸோ முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் எவ்வளோ 180 டிகிரி. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆங்கிள் டி ப்ளஸ் ஆங்கிள் ஓ ப்ளஸ் ஆங்கிள் சி ஈக்குவல் டு 180 டிகிரின்னு போட்டுக்கலாமாம்மா. ஏன் அப்படின்னா டிகிரி டிஓசி அப்படின்றது ஒரு முக்கோணம். ஓகேவா, ஸோ முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் கண்டிப்பாக 180 டிகிரியாக இருக்கும். இப்போ ஆங்கிள் டி என்னம்மா 70 டிகிரி. ஓகேவா, ப்ளஸ் ஆங்கிள் ஓ அப்படின்றது என்ன, ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே எடுத்து எழுதிக்கலாம், ஆங்கிள் டி ஈக்குவல் டு 70 டிகிரி, ஆங்கிள் சி ஈக்குவல் டு 30 டிகிரி, ஆங்கிள் ஓ ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேவா, ஸோ இதில் ஜஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போது எக்ஸ் ஆங்கிள் ஓவோட வேல்யூ எக்ஸ், ஆங்கிள் சியோட வேல்யூ 30 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், நார்மலாக இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வருது, எக்ஸ் ப்ளஸ் 70 ப்ளஸ் 30 100 ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி, அடிஷன் நார்மலாக ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போனால் சஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் ஆயிடும். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோமா 80 டிகிரி. ஓகேங்களா, ஸோ இந்த ஓவோட வேல்யூ இங்கே 80 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் வந்து ஈக்குவல். ஓகேவா, ஸோ இது 80 டிகிரினா இதுவும் என்னமாமா இருக்கும், 80 டிகிரியாக தான் இருக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா, ஸோ ஏடின்ற ஒரு கோட்டு துண்டு பிசி அப்படின்ற ரெண்டு கோட்டு துண்டு, அதில் ஓ என்ன பண்ணுது ரெண்டையும் வெட்டுது. ஓகேவா, ஸோ ஓன்ற பாயிண்ட்டில் தான் ரெண்டு கோட்டு துண்டும் வெட்டுது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, ஸோ நம்ம ப்ரீவியஸ் டேர்ம்ஸில் இதை படிச்சிருக்கோம். அப்போது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முக்கோணம் என்ன கண்டுபிடிக்கணும், முக்கோணம் ஏ ஓ பி. ஓகேவா, ஸோ நமக்கு வேணும் என்ன வேணும் அப்படின்னா ஆங்கிள் ஏவோட வேல்யூ ஆங்கிள் பியோட வேல்யூ தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ அதை ஃபைன் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும், எக்ஸோட வேல்யூஸ் வேணும். ஓகேவாம்மா, ஸோ இப்போ பாருங்க, ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் ஓ ப்ளஸ் ஆங்கிள் பி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேவா, ஸோ ஆங்கிள் ஏ எவ்வளோமா 2x, ஸோ 2x ப்ளஸ் ஆங்கிள் ஓன்றது 80 டிகிரி. எப்படிமா வந்துச்சு இந்த 80 டிகிரி, ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். ஓகேவா, ஸோ அந்த ப்ராசஸ்லேருந்து ஆங்கிள் ஏ ஓ ஈக்குவல் டு 80 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் பி எவ்வளோமா 3x,
ஈக்குவல் டு 180 டிகிரிங்களா ஓகேவா. ஸோ இப்போ எக்ஸ்டர்ம் எக்ஸ்டர்மோட ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே 2x இங்கே 3x, ஸோ டோட்டலாக 5x ப்ளஸ் ஆல்ரெடி 80 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போது 5x ஈக்குவல் டு அடிஷன் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போனால் என்னாகும், சஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் ஆயிடும். அப்போது 180 டிகிரி மைனஸ் 80 டிகிரி ஓகேவா, ஸோ ஈக்குவல் 100 ஆயிரும் ஓகே. ஸோ நார்மலாக இங்கே மல்டிஃபிகேஷனில் இருக்குது, மல்டிஃபிகேஷன் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போனால் டிவிஷனாக கன்வெர்ட் ஆயிரும் ஓகேவாம்மா. ஸோ 1 5 2 5 10 0. அப்போ எக்ஸோட வேல்யூஸ் என்ன, 20 ஓகேவா. நமக்கு என்ன வேணும், ஆங்கிள் ஏவோட வேல்யூ ஆங்கிள் பியோட வேல்யூ. அப்போ என்ன பண்ணலாம், ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு 2x ஈக்குவல் டு 2x வேல்யூஸ் என்னம்மா, 20. அப்போ எவ்வளோ, ஆங்கிள் ஏவோட வேல்யூ 40. நெக்ஸ்ட் ஒன் ஆங்கிள் பி ஈக்குவல் டு 3xங்களா, ஸோ ஈக்குவல் டு 3 × x வேல்யூ 20 ஈக்குவல் டு 60 ஓகேவா. ஸோ ஆங்கிள் ஏவோட வேல்யூ என்ன, 40, ஆங்கிள் பியோட வேல்யூ 60 ஓகேவா. ஸோ நமக்கு ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 5th ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்டார் மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸ்டார் மாதிரி கொடுத்துட்டு ஏஎன் GLES ஓகேவா. ஸோ நம்ம என்ன ஃபைன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் ஆஃப் ஏ ப்ளஸ் ஆங்கிள் ஆஃப் என் ப்ளஸ் ஆங்கிள் ஜி ப்ளஸ் ஆங்கிள் எல் ப்ளஸ் ஆங்கிள் இ ப்ளஸ் ஆங்கிள் எஸ் ஓகேவா. ஸோ இதனுடைய மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவாம்மா. ஸோ இதுக்கு என்ன எப்படி கண்டுபிடிக்க முடியும் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு ஆங்கிள்ஸுமே கொடுக்கல ஓகேவா. ஸோ இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய கான்செப்ட் முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி, அந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி தான் இதை கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே என்னென்ன எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ 1 ஒரு முக்கோணம், இன்னொரு முக்கோணம் ஓகேவா. ஸோ நம்ம 2 முக்கோணமாக இதில் பிரிச்சுக்கலாம். அப்போது முக்கோணம் ஏ இஜி ஓகேவா, இன்னொரு முக்கோணம் என்னம்மா, முக்கோணம் எஸ்எல்என் ஓகேவா. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஆங்கிள் ஏஜிஇ எல்லாம் இருக்குங்க இல்லையா, அது நம்ம எல்லா ஆங்கிளுமே என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ அப்போது ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் ஜி ஈக்குவல் டு ஆங்கிள் இ ஈக்குவல் டு எக்ஸ் என்க ஓகேவா. ஸோ நம்ம எல்லாமே எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையாமா, அதில் என்ன, ஆங்கிள் எஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் என் ஈக்குவல் டு ஆங்கிள் எல் ஈக்குவல் டு எக்ஸ் என்க ஓகேவா. ஸோ நம்ம எல்லா ஆங்கிளுமே என்ன எடுத்துக்கிறோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போது இந்த இடத்துல என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம், முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அப்போது ஒரு முக்கோணம் என்னம்மா, ஏஇஜின்னு எடுத்துருக்கேன். அப்போ என்ன வரும், ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் இ ப்ளஸ் ஆங்கிள் ஜி ஈக்குவல் டு 180 டிகிரி ஓகேவா. ஸோ இப்போ என்ன ஆயிரும், எக்ஸோட வேல்யூஸ் ஃபைன் பண்ணும். ஸோ இங்கே என்ன ஆயிரும், எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரிங்களா. ஸோ எத்தனை எக்ஸ் இருக்குமா, 3x. ஸோ 3x ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன ஆயிரும், 180 டிகிரி டிவைடட் பை 3 ஆயிருமா. அப்போ 4 3 6 3 18. அப்போ எக்ஸோட வேல்யூ 60 ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி என்ன எடுத்துட்டோம், எல்லா வேல்யூமே எக்ஸ்ன்னு தான் எடுத்துருக்கோம் ஓகேவா. ஸோ அப்போது காமனாக எக்ஸோட வேல்யூ 60. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆங்கிள் ஆஃப் ஏ ப்ளஸ் ஆங்கிள் ஆஃப் என் ப்ளஸ் ஆங்கிள் ஜி ப்ளஸ் ஆங்கிள் எல் ப்ளஸ் ஆங்கிள் இ ப்ளஸ் ஆங்கிள் எஸ் ஓகேவா. ஸோ எல்லா டேர்மும் ஆட் பண்ணால் அதனுடைய வேல்யூஸ் என்னென்னு தெரியணும் ஓகேவாம்மா. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் என் ப்ளஸ் ஆங்கிள் ஜி ப்ளஸ் ஆங்கிள் எல் ப்ளஸ் ஆங்கிள் இ ப்ளஸ் ஆங்கிள் எஸ் ஈக்குவல் டு. ஸோ எத்தனை 60, 1 2 3 4 5 6 ஓகேவா. அப்போது 60 ப்ளஸ் ஓகேவாம்மா. ஸோ அப்போ என்ன வரும், 1 6 6 2 6 12 3 6 18 4 6 4 5 6 6 6 36 அப்போது 360 டிகிரி ஓகேவா. ஸோ இதனுடைய வேல்யூஸ் என்ன, 360 டிகிரி ஓகேவா. ஸோ 6th சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு, 6th சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்கள் 3:5:4 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன எனில் அவற்றை காண்க ஓகேவா. ஸோ ஒரு ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துட்டாங்க, அந்த ட்ரையாங்கிள் எப்படி இருக்குது அப்படின்னா, 3:5:4 இருக்குது ஓகேவா. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அந்த 3:2 நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஓகேவாம்மா. ஸோ அது எப்படி இருக்குது, இப்போ நான் ட்ரையாங்கிள்ஸ் போட்டு அதனுடைய ஃபார்ம் வந்து ஏபிசின்னு எடுத்திருக்கேன். ஸோ ஏவோட ஆங்கிள் என்ன,
angle of A equal to 3x, angle B equal to 4x, angle C equal to 5x. Okay, va. So, inga enna pannanum? Mukkonathin moondru konangalin koodudal 180 degree. Okay, va, ma. So, ipa enna pannalam? Triangle ABC. Appa enna avum? Angle A plus angle B plus angle C. Okay, va, ma. Equal to 180 degree. Ipa enna pannalam? 3x angle A வந்து 3x angle B வந்து 4x plus angle C என்னமா 5x okay வா so equal to 180 degree இப்ப என்ன பண்ணலாம் 4 3 7 7 5 12 okay வா so 100 sorry 12x equal to 180 okay வாமா so x equal to 180 degree divided by 12 னு வரும் okay வா so first நான் 3 ஆல கேன்சல் பண்ற அப்போ 4 12 6 18 ஒரு நாங்க நாங்க ஐ நாங்க 20 so x ஓட வேல்யூஸ் என்னமா 15 okay வா so x ஓட வேல்யூஸ் தான் நாம கண்டுபிடிச்சிட்டோம் எடுத்துட்டு போய் இங்க அப்ளை பண்ணலாங்களா so அப்ளை பண்ணீங்க அப்படினா இந்த இடத்துல என்னமா வரும் a ஓட வேல்யூ 3 into 15 equal to 45 அப்ப angle a ஓட வேல்யூஸ் என்னமா 45 okay வா so இந்த இடத்துல எழுதறோம் பாருங்க angle a equal to 45 இப்ப angle b அப்போ 4 into 15 வருமா equal to 60 degree அப்போ b equal to angle b என்ன ஆயிருச்சு 60 degree okay வா so இப்ப angle c மட்டும் இருக்கு அது என்னது 5 into c 5 into x so x ஓட வேல்யூ 15 அப்ப என்ன ஆயிரும் 65 ஆயிரும் okay வா sorry ma 75 okay so angle c oda value 75 okay va so indha mari da form pannu so next sum parunga okay va ma so 7th sum nammude question enna kuduthirukanga parunga triangle rst triangle rst il angle s anadhu angle r ai vida 10 adhigamanadhu matrum angle t anadhu angle s ai vida 5 டிகிரி குறைவானது எனில் மூன்று கோணங்களை காண்க ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் நாம இது இந்த டம்க்கு எல்லாம் என்ன பண்ணோம் ட்ரையாங்கிள்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணிக்கணும் ஓகேவா சோ ஆல்ரெடி அவங்களே சொல்லிட்டாங்க ஆர் எஸ் டி ஓகேவாமா சோ நம்மளுடைய இங்க ப்ரோசிஜர் என்ன கொடுத்திருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் ஆங்கிள் எஸ் சொல்றாங்க ஓகேவா சோ ஆங்கிள் எஸ் ஆனது r ஐ விட 10 அதிகம் ஓகேவா சோ அதிகம் அப்படின்னா என்னமா 10 பாயிண்ட் வந்து அதிகமா இருக்கும் சோ நாம என்ன பண்ணிரலாம் r r ஓட மதிப்பு நமக்கு தெரியாது அதனால அந்த r ஓட மதிப்பு நம்ம x னு எடுத்துக்கலாம் ஓகேவா சோ s என்ன ஆயிருச்சு r ஐ விட 10 அதிகம் அப்ப என்ன ஆயிரும் x plus 10 ஆயிருக்கும் ஓகேவா சோ இதுதான் x ஓட வேல்யூ இன் கேஸ் 5 ஆ இருந்துச்சு என்ன ஆயிரும் s ஓட வேல்யூ r ஓட வேல்யூ 5 ஆ இருந்தா s ஓட வேல்யூ 15 ஆ இருக்கும் ஏன் அப்படினா 10 வந்து அதிகமா இருக்கும் ஓகேவா சோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க angle t ஆனது s ஐ விட 5 குறைவு அப்ப இந்த இடத்துல என்ன ஆயிருக்கும் ஆல்ரெடி s ஓட வேல்யூஸ் என்னமா x plus 10 சோ இதுல இருந்து -5 ஆ இருக்கும் ஓகேவா அப்ப என்ன ஆயிரும் x -5 ஓகே சோ t ஓட வேல்யூ x -5 ஆ இருக்கும் ஓகேவா சோ गिवन நாம என்ன என்ன கண்டுபிடிச்சோம் எழுதிடணும் சோ r equal to x angle s equal to x plus 10 angle t equal to x -5 சரி x plus 5 இப்போ இந்த இடத்துல என்னமா ப்ரோசிஜர் எழுதணும் முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி அப்ப இங்க என்ன ஆயிரும் angle r plus angle s plus angle t equal to 180 டிகிரி சோ angle r என்னமா x plus angle s என்ன x plus 10 plus angle t என்ன x plus 5 okay va equal to 180 degree so na x la first add panikira so 3x plus next terms add pannu appadina 15 equal to 180 degree la okay va so next enna pannu appadina 3x equal to 180 degree minus 15 okay va so inda edathila addition equal ku andha pakkam ona subtraction a convert aayirum appo subtraction panninga 5 7 ல 1 போயிச்சுனா 6 ரிமைண்டிங் 1 ஓகேவா சோ x ஆல்ரெடி நமக்கு வேணுங்கிறது x ஓட வேல்யூஸ் மட்டும்தான் சோ இந்த இடத்துல மல்டிபிகேஷன் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போனா டிவிஷனா கன்வெர்ட் ஆயிடும் அப்ப 1 மூ மூ ஐ மூ 5 மீதி 1 ஐ மூ 5 ஓகேவாமா சோ x ஓட வேல்யூஸ் என்ன 55 சோ இப்போ நாம என்ன கண்டுபிடிக்கலாம் ஆங்கிள் r ஓட வேல்யூஸ் என்ன 55 டிகிரி ஆங்கிள் s ஓட வேல்யூஸ் என்ன x plus 10 னா சோ x ஓட வேல்யூ 55 55 plus 10 எவ்வளவுமா
65 degree. Okay, va? So last one, angle T equal to x plus 5. X oda values enna 55 plus 5 equal to 60 degree. ஓகேவா ஸோ இப்போ நம்ம நமக்கு வேணுங்கிற எல்லாமே ஃபார்ம் பண்ணிட்டோம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் சம் போயிடலாமா ஸோ எயித்து சம் பாருங்க எயித்து சம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் ஏபிசியில் ஆங்கிள் பி ஆனது ஆங்கிள் ஏவை ஏயின் மூன்று மடங்கு ஆங்கிள் சி ஆனது ஆங்கிள் ஏயின் இரு மடங்கு எனில் கோணங்களை காண்க ஓகேவா ஸோ என்ன சொல்லியிருக்காங்களோ அது ஃபஸ்ட்டு நம்ம டிராயிங் பண்ணால் மட்டும்தான் நமக்கு கிளியரன்ஸாக தெரியும் ஓகேவா ஸோ ஆல்ரெடி ட்ரையாங்கிள்ஸோட ஃபார்ம் கொடுத்துட்டாங்க ஏ பி சி ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ ஆங்கிள் பி பி ஆனதுன்னு தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ பி பி ஆனது ஏயின் மூணு மடங்கு ஓகேவா ஸோ அப்போ ஏன்றது நாமளே எக்ஸ் லெட் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் ஓகேவா ஸோ பி எப்படி இருக்குதா ஏவை விட மூன்று மடங்கு அதிகமாக இருக்கும் ஸோ ஏவோட வேல்யூ எக்ஸ் அப்படின்னா மூன்று மடங்குனா என்னம்மா த்ரீ எக்ஸ் ஓகேவா சி எப்படி இருக்குதா ஏவை விட ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கும் அப்போ டூ எக்ஸ் ஓகேவா ஸோ ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் ஆங்கிள் பி ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் ஆங்கிள் சி ஈக்குவல் டு டூ எக்ஸ் ஓகேவா ஸோ இப்போ என்ன நம்ம எழுதணும் முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதணும் ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் சி ஈக்குவல் டு 180 டிகிரி ஸோ ஏவோட வேல்யூஸ் எக்ஸ் பி வந்து 3x சி வந்து 2x ஈக்குவல் டு 180 டிகிரி ஸோ எல்லாம் ஆட் பண்ண என்ன ஆயிரும் 6x ஈக்குவல் டு 180 டிகிரி ஓகேவா ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிவைடட் பை 6 வரும் ஸோ மல்டிபிகேஷன் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போனால் டிவிஷனாக கன்வெர்ட் ஆயிரும் ஓர் ஆர் ஆறு மூவார் 18 அப்போ எக்ஸோட வேல்யூஸ் என்னம்மா 30 ஓகேவா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன 30 டிகிரி ஓகேவா ஸோ ஆங்கிள் பி ஈக்குவல் டு என்ன 3x அப்போ என்ன அர்த்தம் 3 இன்ட்டு 30 அர்த்தம் ஓகேவா ஸோ 3 இன்ட்டு 30 90 டிகிரி அப்போ ஆங்கிள் சி என்ன ஆயிரும் 2 இன்ட்டு எக்ஸ் ஸோ 2 இன்ட்டு எக்ஸோட வேல்யூஸ் என்னமா 30 டிகிரி ஓகேவா அப்போ என்ன ஆயிரும் 60 டிகிரியாக கன்வெர்ட் ஆயிரும் ஓகேவா ஸோ நமக்கு வேணுங்கிற ஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க 9th ஸோ 9th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கம்மா ஆங்கிள் எக்ஸ் ஒய் இசட் ஓகேவா ஸோ ஆங்கிள் எக்ஸ் ஈஸ் டு ஆங்கிள் இசட் ஈக்குவல் டு 5:4 ஸோ ஆங்கிள் ஒய் ஈக்குவல் டு 72 டிகிரி எனில் ஆங்கிள் எக்ஸ் மற்றும் ஆங்கிள் ஜெட்டை காண்க ஓகேவா ஸோ நான் ஆல்ரெடி இந்த ஹீஸ்டில் கொடுத்துருந்தா என்ன அர்த்தம்ன்றதுல 5x 4xன்ற மீனிங் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரையாங்கிள்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கணும் ஸோ எக்ஸ் ஒய் ஜெட் ஓகேவா ஸோ ஒய்யோட ஆங்கிள் என்னம்மா 72 டிகிரி ஓகேவா ஸோ இசட்டோட வேல்யூஸ் 4x ஓகேவா எக்ஸோட வேல்யூ 5x ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் என்ன எழுதணும் முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் என்னமா 180 டிகிரி ஓகேவா ஸோ நீங்கள் இந்த படத்தில் இருக்கிற ஆங்கிள் எக்ஸோட வேல்யூ 5x ஜெட்டோட வேல்யூ 4x ஒய்யோட வேல்யூ 72 டிகிரி ஓகேவா ஸோ இப்போ என்ன பண்ணலாம் ஆங்கிள் எக்ஸ் ப்ளஸ் ஆங்கிள் ஒய் ப்ளஸ் ஆங்கிள் இசட் ஈக்குவல் டு 180 டிகிரி ஓகேவா எக்ஸோட வேல்யூ 5x ப்ளஸ் 72 ப்ளஸ் 4x ஈக்குவல் டு 180 டிகிரி ஓகேவா ஸோ இப்போ என்ன பண்ணலாம் இங்கே ஒரு 4x இருக்கு இங்கே ஒரு 5x இருக்குது அப்போ டோட்டலாக 9x ஓகேவா ஸோ ப்ளஸ் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போனால் சஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் ஆயிரும் அப்போ 180 டிகிரி மைனஸ் 72 அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 10ல 2 போயிடுச்சுன்னா 8 7ல 7 போனால் 0 108 வரும் ஓகேவா ஸோ 9 வந்து மல்டிபிகேஷன் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போனால் டிவிஷன் ஸோ ஒரு 9 ஒரு 9 மீதி 1 ரெண்டும் போ 18 ஸோ எக்ஸோட வேல்யூஸ் என்னம்மா எக்ஸ் ஈக்குவல் டு 92 டிகிரி ஓகேவா ஸோ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம் இசட்டோட வேல்யூஸ் என்ன 4x ஸோ 4 இன்ட்டு 92 ஓகே 4 2 8 9 36 ஓகேவா ஸோ சாரி கேர்ள்ஸ் ஸோ இங்கே ஓர் 9 ஓகே நம்ம 9 போட்டோம் இந்த இடத்துல ஓர் 9 ரெண்டு 18 ஓகேவா ஸோ எக்ஸோட வேல்யூ 12 அப்போது இசட்டில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா 48 டிகிரி ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் நம்ம எக்ஸில் அப்ளை பண்ணால் 5x வரும் ஸோ 5 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 12 அப்போது 2 10 மீதி 1 1 5 5 1 6 அப்போ எக்ஸோட வேல்யூ 60 டிகிரி ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான்மா கண்டுபிடிக்கணும்
ஓகேவா? ஸோ நம்ம மிஸ்டேக் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஏன் அப்படின்னா முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதலே 180 degree தான். ஓகே, ஸோ அதனால் 180 விட நம்மளுடைய வேல்யூஸ் அதிகமாக போகாது. ஓகே, ஸோ அதை வச்சு நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 10th one. ஸோ 10th sum என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஒரு செங்கோண முக்கோணம் ABC-இன் ஆங்கிள் பி ஆனது செங்கோணம். ஓகேவா? ஸோ ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னா ஆங்கிள் பி வந்து செங்கோணம். செங்கோணம் என்னமா 90 degree. ஓகேவா? ஸோ செங்கோணம் அப்படின்னாவே நம்ம 90 degree கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, ஆங்கிள் ஏ ஆனது எக்ஸ் பிளஸ் 1 மற்றும் ஆங்கிள் சி ஆனது 2x+5. ஓகேவா? ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் ஆங்கிள் ஏவோட வேல்யூவும் ஆங்கிள் சியோட வேல்யூவும் நம்ம ஃபைன் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எந்த மாதிரி சம் கொடுத்தாலும் முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் 180 degree அந்த ஃபார்மேட்லேருந்து தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அப்போ முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் 180 degree. ஓகேவா? ஸோ அப்போ ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள் பி பிளஸ் ஆங்கிள் சி ஈக்குவல் டு 180 degree. ஓகேவா? ஸோ ஆங்கிள் ஏ என்னமா எக்ஸ் பிளஸ் 1, ஆங்கிள் பி 90 degree, ஆங்கிள் சி 2x+5 ஈக்குவல் டு 180 degree. ஓகேவா? ஸோ இப்போ நான் நார்மலாக நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன், அப்போ என்ன ஆயிரும், எக்ஸ் டேர்ம்ஸ்லாம் 2x+ இங்கே 1x, அப்போ டோட்டலாக 3x+ இங்கே ஒரு 90, இங்கே ஒரு 595, இங்கே ஒரு 1, அப்போ 96 degree ப்ளஸ் ஈக்குவல் டு 180 degree. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க சொல்லலாம். இப்போ 3x=180 degree -96 degree. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆயிரும், இப்போ சஃப்ராக்ஷன் பண்ணும், சஃப்ராக்ஷன் பண்ண என்ன ஆயிரும், 10 6 போயிடுச்சுன்னா 4, 17. ஓகேவா? ஸோ 17 9 போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும், 88 வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போது x=84/3 வரும். ஓகேவா? ஸோ மல்டிபிகேஷன் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்னா டிவிஷனாக கன்வெர்ட் வரும். அப்போ 1 3 2 6 7 8 2. ஓகேவா? ஸோ 8 3 24. அப்போ எக்ஸோட வேல்யூஸ் என்னமா 28. ஓகேவா? ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் என்ன பண்ணணும், நம்ம ஏலையும் சிலையும் அப்ளை பண்ணும். ஓகேவா? ஸோ ஆங்கிள் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1, அப்போ எக்ஸோட வேல்யூஸ் என்னமா 28. ஓகேவா? ஸோ 28+1 என்ன ஆயிரும், 29 கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க, ஆங்கிள் சி ஈக்குவல் டு 2x+5. ஓகேவா? அப்போ 2×28+5 இருக்கும். அப்போ 2×28 அப்படின்னா என்ன மல்டிபிகேஷன் பண்ணும், அப்போ 8×2=16, 1×2 2×4 4×1 5, அப்போ 56+5 என்ன ஆயிரும், 61 கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ அப்போ ஆங்கிள் ஏவோட வேல்யூ 29, ஆங்கிள் சியோட வேல்யூ 61. ஓகேவா? ஓகே கேர்ள்ஸ், ஸோ நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 11th sum பார்க்குறோம். ஓகேவா? ஸோ சேம் ப்ராசஸ் தாம்மா நம்ம 10th sum பார்த்த மாதிரி தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், செங்கோண முக்கோணம் எம்என்ஓ ஆங்கிள் என் ஈக்குவல் டு 90 degree, எம்ஓ ஆனது பி வரை நீண்டுள்ளது, ஆங்கிள் என்ஓபி ஈக்குவல் டு 128 எண்ணில் மற்ற கோணங்களை காண்க. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள்ஸ் வந்து எப்படி இருக்குது, செங்கோணம் இந்த ஷேப்பில் இருக்குது. ஓகேவா? ஸோ இது என்ன இருக்குது, என்னன்றது 90 degree அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ ஷார்ப்பாக செங்கோணம் மாதிரி இருக்கும். இன்னொரு லைன் பாருங்கள், எம்ஓ. ஓகேவா? ஸோ இது எம், இது ஓ. ஓகேவா? ஸோ இது எம்ஓ ஆனது பி வரை நீண்டு உள்ளது, அப்போ பின்றது என்னமா வேற ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த நேம் வந்து நம்ம பின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஓ எம்ஓ ஆனது பி வரை நீண்டு உள்ளது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் என்ஓபி ஈக்குவல் டு 128 degree. ஓகேவா? ஸோ அப்போது இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு, அப்போது என்ஓபி அது ஒரு ட்ரையாங்கிள்ஸாக கன்வெர்ட் ஆயிருக்கு. ஓகே கேர்ள்ஸ், ஸோ என்ஓ எம்ஓ ஆனது என்னது பி வரை நீண்டு காணப்படுகிறது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்னது, என்ஓ பியோட ஆங்கிள்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, 128 degree சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதிலிருந்து நம்ம எப்படி
வோ எம்மோட வேல்யூஸ் ஃபைன் பண்ணும் அப்படின்றது தான் நம்மளுடைய கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆங்கிள்ஸ், இந்த ஆங்கிள்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ரெண்டு ஆங்கிள்ஸ் மட்டும்தான். ஸோ இங்கே ரிமைண்டிங் இருக்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும், நம்ம என்ன நினைக்கலாம், எக்ஸோட வேல்யூ, ஓவோட வேல்யூ எக்ஸு. ஓகே கர்ஸ்? ஸோ அப்போது என்ன ஆயிரும், ஓவோட ஆங்கிள்ஸ். ஓகேவாம்மா? ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த ஆங்கிள் ஓவோட வேல்யூ, இந்த ஆங்கிள் எம்மோட வேல்யூ. ஓகேவா? அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ட்ரையாங்கிள்ஸ் என்ன, என்ஓஎம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் என்ஓபியோட வேல்யூஸ் 128. ஓகேவா? நாம் என்ன கண்டுபிடிக்கணும், ஆங்கிள் என்ஓஎம், அதில் ஓவோட வேல்யூ எம்மோட வேல்யூ ஃபைன் பண்ணும். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே பாருங்கள், இந்த ஓவை பேஸ் பண்ணி தான் சென்ட்ரம்னா போகுது. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் மூன்று கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், என்ஓஎம்மை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 180 டிகிரியிலிருந்து மைனஸ் ஆங்கிள் என்ஓபியை சப்ராக்ஷன் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம், இது வந்து ஓவோட வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்காக. ஓகேவாம்மா? ஏன் அப்படின்னா சென்டர் 1 ஓஓ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கினா 180 டிகிரியிலிருந்து இந்த ஆங்கிள் என்ஓபியை நான் சப்ராக்ஷன் பண்ணுறேன். ஸோ அப்போ சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா 180 மைனஸ் 120 வருங்களா, 128 ஈக்குவல் டு ஓங்களா. அப்போ ரெண்டையும் சப்ராக்ஷன் பண்ண என்னமாயிரும், 52 டிகிரியாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன தெரியும், ஓவோட வேல்யூ 52 டிகிரின்னு தெரியும். இப்போ நம்ம எம்மோட வேல்யூஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த முக்கோணங்களின் மூன்று கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. ஸோ அந்த ஃபார்மேட் முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. ஓகேவா? ஸோ அதை ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணலாம், ஆங்கிள் என் ப்ளஸ் ஆங்கிள் ஓ ப்ளஸ் ஆங்கிள் எம் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆங்கிள் என்ன என்னமா 90 டிகிரி, ப்ளஸ் ஓ என்ன 52 டிகிரி, ப்ளஸ் எம்மோட வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேவா? ஸோ ரெண்டு ஹேட் பண்ணலாமா, ஹேட் பண்ண என்னமாகும், 2 2 14 வருமா, 142 இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, ஈக்குவல் டு 180 டிகிரிங்களா. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், எக்ஸோட வேல்யூஸ் மட்டும் வச்சுக்கிட்டு மீதி சப்ராக்ஷன் போகும். அப்போது 180 மைனஸ் 142. ஸோ சப்ராக்ஷன் பண்ணால் 8, 4ல 4 போயிடுச்சுன்னா என்னாயிரும், 3 ஆயிரும். ஓகேவா? ஸோ அப்போது எக்ஸோட வேல்யூ 38. அப்போ ஆங்கிள் எம்மோட வேல்யூஸ் என்னமா 38 டிகிரி. ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஆக மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஈஸியான சம் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 12th சம். ஸோ 12th சம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருமா, டயக்ராம்ஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ டயக்ராம்ஸ் பாருங்கள், ஓகே கேர்ள்ஸ், இதுதான் நம்மளுடைய டயக்ராம்ஸ். ஓகேவா? நம்ம இப்போ எக்ஸோட வேல்யூஸ் தான் ஃபைன் பண்ணும். ஓகேவாம்மா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சின்றது வெளிக்கோணம் கொடுத்துருக்காங்க, உட்கோணம் கொடுக்கல. ஸோ ஆல்ரெடி நம்ம படித்தது தான், நேர்கோட்டில் அமையும் கோணம் எவ்வளோமா, நேர்கோட்டில் அமையும் கோணம் 180 டிகிரி. ஓகேவா? ஸோ அப்போ ஆங்கிள் சி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேவா? அது எப்படி ஃபைன் பண்ணுறேன்னு பாருங்கள், 180 டிகிரி மைனஸ் 135 டிகிரி. அப்போ ஆங்கிள் சி ஈக்குவல் டு ரெண்டி சப்ராக்ஷன் பண்ணால் 5, இங்கே 7 ஆயிரும். ஸோ 17ல் 13 போயிடுச்சுன்னா 4 ஆயிரும். ஓகேவா? ஸோ ஆங்கிள் சி ஈக்குவல் டு 45 டிகிரி. ஓகேவாம்மா? ஸோ 45 டிகிரி அப்படின்றப்போ இப்போ இன்டீரியர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், எவ்வளோ 44 டிகிரி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன தெரியணும், மூன்று கோணங்களின் கூடுதல் 150 டிகிரி. ஸோ இதனுடைய வேல்யூ நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணிக்கலாம், மூன்று கோணங்களின் கூடுதல் 150 டிகிரி. அப்போ என்னாயிரும், ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் சி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேவா? ஸோ அவங்க கண்டுபிடிக்க சொன்னது வெளியிருக்குதுமா, நான் வந்து உள்ள எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஒய் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஒய்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒய் ப்ளஸ் பியோட வேல்யூஸ் என்ன 65 டிகிரி, ப்ளஸ் சியோட வேல்யூஸ் 45 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேவா? ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி நான் சப்ராக்ஷன் கொண்டு போனேன், என்னமாகும், 180 டிகிரி மைனஸ் 0. ஸோ ரிமைண்டர் 1. அப்போது 7 10 11 110 ஆயிரும். அப்போ ஒய்யோட வேல்யூஸ் என்ன சப்ராக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா 70 டிகிரின்னு வரும்.
ஓகேவா, இது ஒய்யோட வேல்யூஸ் தான். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒய்யோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு, எக்ஸோட வேல்யூஸ் வேணும். அப்போது ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு என்ன ஆயிரும், எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகே, நம்ம இந்த எக்ஸோட வேல்யூஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் இ என்னமா, நேர்கோட்டில் அமையும் கோணம் 180 டிகிரி. அப்போ 180 டிகிரி ஈக்குவல் டு, அதாவது நார்மலாக ஏவோட வேல்யூ ஆங்கிள் போடாதீங்க, ஏ ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ 180 டிகிரி எக்ஸ் ப்ளஸ் இங்கே 70 டிகிரின்னு வருங்களா. ஓகேவா, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 70 டிகிரி. அப்போ எக்ஸோட வேல்யூஸ் என்னமா, 110 டிகிரி. ஓகேவா, நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் தெரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் என்ன பண்ணும், என்ன பண்ணணும், ஒரு நேர்கோட்டில் அமையும் கோணம் 180 டிகிரி, அந்த ஃபார்மேட் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்த்துடலாங்களா. ஸோ நெக்ஸ்ட்டும் பாருங்கள், டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து நம்ம எக்ஸோட வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எப்படி ஃபைண்ட் பண்ணுறேன்னு பாரு. ஓகே கேர்ள்ஸ், சேம் ப்ராசஸ் தான். ஸோ இந்த டயக்ராம்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ அந்த டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கள், எக்ஸோட வேல்யூஸ் தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆங்கிள் சி பாருங்கள், அவுட் சைடு கொடுத்துருக்காங்க, இன்சைடு கொடுக்கல. ஓகே, ஸோ ஏவோட வேல்யூஸும் அவுட் சைடு கொடுத்துருக்காங்க, இன்சைட் வந்து கொடுக்கல. அப்போ நம்ம என்ன ஆயிரும், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஓகே, ஸோ ஆப்போசிட்னா இந்த இடத்துக்கு வந்துடும். அப்போது 8x+7. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல என்னது, நேர்கோட்டில் அமையும் கோணம் 180 டிகிரி ஃபார்ம் பண்ணி இப்போ இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது சி ஈக்குவல் டு என்ன ஆயிரும், 180 டிகிரி மைனஸ் 120 டிகிரி. அப்போ என்ன ஆயிரும், சி ஈக்குவல் டு 60 டிகிரி. ஓகேவா, அப்போ சி ஈக்குவல் டு என்னமாயிருச்சு, 60 டிகிரி. ஸோ இந்த இடத்துல நம்ம 60னு கண்டுபிடிச்சிடும். ஓகேவா, ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ எந்த ஃபார்மேட்மா யூஸ் பண்ணோம், மூன்று முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி, அந்த ஃபார்மேட் தான் நம்ம இப்போது யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ யூஸ் பண்ணலாமா. ஓகேவாமா, ஸோ முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அப்போ ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் சி. ஓகேவா, ஸோ ஆங்கிள் ஏ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 8x+7. ஓகேவா, ஸோ ஆங்கிள் பி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3x-8 ப்ளஸ் ஆங்கிள் சி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ரீசெண்டாக கண்டுபிடிச்சது 60 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேவா, ஸோ எக்ஸெல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன ஆயிடுது, 8+3 என்னமா 11x. மீதி எல்லாம் வந்து சப்ராக்ஷன், ஆடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 8 இருக்குது, -8 இருக்குது, இங்கே 60 இருக்குது, இங்கே 7 இருக்குது. ஓகேவா, ஸோ 8ல் 60ல் 8 போயிடுச்சு என்னமா 52. 52 நம்ம 7 ஆட் பண்ணால் என்ன ஆயிரும், 59 ஆயிரும். ஓகேவா, ஸோ ப்ளஸ் 59 ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ என்ன ஆயிரும், 11x ஈக்குவல் டு 180, அடிஷன் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போனால் 59, சப்ராக்ஷனாக கன்வெர்ட் ஆயிரும். அப்போ 10ல் 9 போயிடுச்சுன்னா 1, 7ல் 5 போயிடுச்சுன்னா 2, ஸோ ரிமைண்டிங் 1 ஆயிரும். அப்போ 11x ஈக்குவல் டு 121. அப்போ எக்ஸோட வேல்யூஸ் என்னமா, 121 ÷11 வருமா, 1 13 11, 1 13 11. அப்போ என்ன ஆயிடுச்சு, எக்ஸோட வேல்யூ 11 கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போது ஆங்கிள் ஏவோட வேல்யூஸ் என்ன, 8x+7. ஓகேவா, ஸோ 8 × எக்ஸோட வேல்யூ 11+7. ஓகே, ஸோ 88 நம்ம 7 ஆட் பண்ணால் என்ன ஆயிரும், 88+7. ஓகே, ஸோ ஏவோட வேல்யூஸ் என்னமா, 95 டிகிரிஸாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும். ஓகேவாமா, ஸோ இப்போ ஆங்கிள் பியோட வேல்யூ, ஸோ பி ஈக்குவல் டு 3x-8. ஓகே, ஸோ 3 × 11 - 8 3 × 11 = 33 - 8. ஓகே, ஸோ இது சப்ராக்ஷன் பண்ணால் என்ன வரும், 25 ஆயிரும். ஸோ ஆங்கிள் பி ஈக்குவல் டு 25. ஓகேவா, ஸோ எக்ஸோட வேல்யூ 11 சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 13. ஸோ 13 சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருமா. ஓகேவாமா, ஸோ ட்ரையாங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, LMNன்ற ட்ரையாங்கிள். ஓகேவா, அந்த NMN ஆனது என்ன வரைக்கும், ஓ வரைக்கும் நீண்டு காணப்படுகிறது. ஓகேவா, ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக ஃபார்ம் ஆகுது. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆங்கிள் MLN ஈக்குவல் டு 100 - x. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஃபார்மில் கொடுத்தாங்க அப்படின்னா, சென்டராக என்ன கொடுக்குறாங்களோ அதனுடைய ஆங்கிள்ஸ் தான் இந்த ஃபார்ம். ஓகேவா, ஸோ அப்போ எல்லோட வேல்யூஸ் என்ன, 100 - x. ஸோ நெக்ஸ்ட் ஆங்கிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், LMN ஈக்குவல் டு 2x. ஓகேவா, ஸோ சென்டர் என்ன கொடுத்துருக்காங்க, எம். அப்போ எம்மோட வேல்யூஸ் என்ன, 2x. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, LNO ஈக்குவல் டு 6x-5. ஓகேவா, சென்டர் ஒன் என்னோட வேல்யூஸ் என்ன கொடுத்துட்டாங்க,
6x minus 5 ஓகேவா சோ சேம் process தமா 3 கோணங்களின் கூடுதல் எவ்வளவு 180 டிகிரி ஓகேவா அப்ப என்ன ஆயிரும் angle L plus angle N plus angle M equal to 180 டிகிரி ஓகேவா சோ இப்ப என்ன ஆயிரும் 100 minus x plus n ஓட வேல்யூஸ் என்ன 6x minus 5 plus m ஓட வேல்யூ 2x equal to 180 டிகிரி ஓகேவா சோ இப்போ என்ன ஆயிரும் நான் x எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் சோ இங்க இந்த இடத்துல மைனஸ் x இருக்கு இங்க x இருக்கு இங்க x இருக்கு அப்ப 8x 8ல ஒன்னு போயிடுச்சுனா 7x சோ 7x அடுத்து இங்க 100 இங்க 5 சோ 100ல 5 போயிடுச்சுனா plus 95 equal to 180 டிகிரி இப்போ 7x equal to 180 டிகிரி plus equal அந்த பக்கம் போனா சப்ராக்ஷனா கன்வெர்ட் ஆயிடும் சோ 95 டிகிரி ஓகேவா சோ ரிமைண்டிங் என்னமா வரும் 85 டிகிரின் வரும் ஓகேவா சோ 7x equal to 85 அப்ப x equal to என்னது 85 divided by 7 வரும் அப்போ ஒரே லேல மீதி 1 மா சாரி ஒரு சின்ன மிஸ்டேக் பாயிண்ட் இது என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எல் என் ஓ ஓகேவா சோ எல் என் ஓனா இந்த அவுட் சைடு சோ அவுட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க 6x minus 5 ஓகேவா சோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ ஒரு நேர்கோட்டில் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள்ஸ் என்ன 180 டிகிரி ஓகேவா அப்போ 6x minus 5 equal to 180 டிகிரி ஓகேவா அப்போ 6x equal to 185 நிறமா சப்ராக்ஷன் அந்த பக்கம் போனால் அடிஷனாக கன்வெர்ட் ஆயிரும் அப்போ x equal to 185 divided by 6 வரும் அப்போ ஓர் ஆர் ஆறு ஓகே கேர்ள்ஸ் ஸோ நம்ம 13 சம் பாருங்க ஓகேவா ஸோ அதில் சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு சாரிம்மா ஸோ இதில் பாருமா என்ன கொடுத்துருக்காங்க எல்லோட வேல்யூ 100 மைனஸ் எக்ஸ் ஓகேவா ஸோ அந்த ஃபார்ம் வைட் கொடுத்துருப்பாங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஆங்கிள் என் எல் எம் ஈக்குவல் டு 100 மைனஸ் எக்ஸ் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் இதில் என்னது சென்டராக எங்கே இருக்குதோ என்ன பண்ணும் என் எல் எம் ஸோ இந்த ஆங்கிள் வந்து 100 மைனஸ் எக்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஆங்கிள் எல் எம் என் ஈக்குவல் டு 2x ஓகேவா ஸோ என்ன ஆகுது எல் எம் என் ஈக்குவல் டு 2x ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா ஆங்கிள் எல்என்ஓ ஸோ எல்என்ஓன்றது அவுட் சைட் ஃபார்ம் ஆகுது ஓகேவா ஸோ ஆல்ரெடி தெரியும் ஒரு நேர்கோட்டில் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் 180 டிகிரி ஓகேவா ஸோ நானும் என்ன பண்ணிக்கிறேன் இன்சைடில் இருக்கிற ஆங்கிள்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா ஸோ ரெண்டே ஆட் பண்ணால் 180 டிகிரி இப்போ ரெண்டே ஆட் பண்ணி ஈக்குவல் டு 180 டிகிரி ஸோ எக்ஸ் இங்கே ஒரு 6x அப்போ 7x ஈக்குவல் டு இப்போ இங்கே நார்மலாக அடிஷனில் இருக்குது ஸோ ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போனால் சப்ராக்ஷனாக கன்வெர்ட் ஆகிறோம் அப்போ 175 அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு வேணுமா 25 ஸோ நம்ம எக்ஸோட வேல்யூஸ் மட்டும்தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா நெக்ஸ்ட் பாருங்க 14th சம்மு ஜஸ்ட் டயக்ராம்ஸ் கொடுத்துட்டு தான் அதுலேருந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேவா நான் டயக்ராம் பாருங்கள் ஓகேவாமா ஸோ 14th சம்மு ஜஸ்ட் டயக்ராம்ஸ் கொடுத்துட்டாங்க இந்த எக்ஸோட வேல்யூஸ் மட்டும்தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ ஏபிஇன்றது ஒரு ட்ரையாங்கிள் அதே மாதிரி இடி சின்றது இன்னொரு ட்ரையாங்கிள் இந்த பிஎக்ஸ் சின்றது சாரி பிஇசின்றது இன்னொரு ட்ரையாங்கிள் ஓகேவா ஸோ நமக்கு என்ன வேணும் இந்த எக்ஸோட வேல்யூஸ் மட்டும் வேணும் ஓகேவா ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் 3 கோணங்களின் கூடுதல் எவ்வளவுமா 180 டிகிரி ஓகேவா ஸோ இந்த ஆங்கிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இடிசி முக்கோணம் இடிசி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆங்கிள் இருக்கு ஸோ நமக்கு இந்த ஆங்கிள்ஸ் மட்டும் வேணும் ஓகேவா ஸோ இந்த ஆங்கிள்ஸ் நான் என்ன பண்ணிக்கிறேன் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா ஸோ அப்போ ஆங்கிள் இ ஈக்குவல் டு ஒய்என்க ஓகேவாமா ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும் இப்போ என்ன பண்ணலாம் ஆங்கிள் டி ப்ளஸ் ஆங்கிள் சி ப்ளஸ் ஆங்கிள் இ ஈக்குவல் டு 180 டிகிரி எந்த ஃபார்மேட்டில் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி அந்த ஃபார்மேட்டில் ஓகேவா அப்போ டியோட வேல்யூ 50 ப்ளஸ் இயோட சியோட வேல்யூ 60 இயோட வேல்யூ நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிறோம் ஓகேவா ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோமா 110 அந்த பக்கம் போனால் என்ன ஆயிரும் மைனஸ் ஆயிரும் அப்போ 180 மைனஸ் 110 டிகிரின்னு வருங்களா நான் எப்படி போட்டிருக்கேன்னு தெரியுதுமா ரெண்டையும் ஆட் பண்ணால் 110 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆயிரும் அப்போ ஒய்யோட வேல்யூஸ் என்ன நார்மலாக 70 டிகிரின்னு வந்துடும் ஓகேவா ஸோ இந்த ஒய்யோட வேல்யூ 70 டிகிரி இந்த நாம எக்ஸோட வேல்யூஸ் தான் ஃபைன் பண்ணும் ஓகேவா ஸோ ஒரு நேர்கோட்டில் அமையும் கோணம் என்னமா ஒரு நேர்கோட்டில் அமையும் கோணம் 180 டிகிரி ஓகேவா அப்போ என்ன அர்த்தம் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 180 டிகிரி புரியுதுங்களா ஸோ இதுதான் நேர்கோட்டில் அமையும் கோணம் அப்போ எக்ஸையும் ஒய்யும் ஆட் பண்ணால் தான் 180 டிகிரி அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய்யோட வேல்யூஸ் என்னமா 70 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி அப்போது எக்ஸோட வேல்யூஸ் என்ன ஈக்குவல் அடிஷன் ஈக்குவலுக்கு அந்த பக்கம்னா சப்ராக்ஷனாக கன்வெர்ட் ஆயிரும் அப்போது 180 மைனஸ் 70
அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 110 டிகிரியாக நமக்கு கிடச்சிருச்சு ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள், படத்தை கொடுத்துட்டு இதுலேருந்து எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சிக்கலாம் இது என்னதுமா சமபக்க முக்கோணம். ஏன் அப்படின்னா மூன்று பக்கமே சமமாக இருக்குது ஓகேவா. அப்போ என்ன அர்த்தம், ஆங்கிளும் எப்படி இருக்கும், சமமாக இருக்கும் ஓகேவா. ஸோ அப்போது ஆங்கிள் எவ்வளோமா இருக்கும், அப்போது இந்த இடத்துல நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ 3x அப்போ மூன்று கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி சரிங்களா. அப்போது நம்ம எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம், இந்த டேர்ம்ஸ் நான் ஒய்னு வச்சுக்கிறேன் ஓகேவா. மூணுமே எப்படி இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போது 3y ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ ஒய் ஈக்குவல் டு எவ்வளோமா 180 டிகிரி மைனஸ் டிவைடட் பை 3 வருமா, 1 3 6 3 18. அப்போ ஒய்யோட வேல்யூ 60 அப்போ ஓகேவா. ஏன் எல்லா பக்கமும் நான் ஒய்யன் போட்டேன்னு தெரியுதா, ஏன் அப்படின்னா 6 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர். அப்போ கொடுத்து கொடுக்கப்பட்ட முக்கோணம் ஒரு சமபக்க முக்கோணம் ஓகேவாமா. ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஃபார்மேட் எழுதணும், நேர்கோட்டில் அமையும் கோணம் 180 டிகிரி அந்த ஃபார்மேட்டில். அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போது எக்ஸ் ப்ளஸ் 60 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி ஓகேவா. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 60 டிகிரின்னு வருங்களா. அப்போ என்ன ஆயிருமா, எக்ஸ் ஈக்குவல் டு 120 டிகிரி அப்படின்றதான் நம்ம எக்ஸோட வேல்யூ. ஸோ இதனுடைய வேல்யூஸ் என்ன, 120 டிகிரியாக இருக்கும் ஓகேவாமா. ஸோ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்றது பாருங்கள், எக்ஸோட வேல்யூஸ் மட்டும்தான் கண்டுபிடிக்கணும், அது இன்சைடாக இல்லை அவுட் சைடான்னு சொல்லி அதுக்கு தகுந்த ப்ராசஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸஸாக 1 மார்க்ஸ் இருக்குது இல்லாமா, அதுதான் இன்றைக்கி ஹோம் மார்க்ஸாக கொடுத்துருக்கேன். ப்ளஸ் நமக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் ஹோம் ஒர்க்ஸ் தான் ஓகேவா. ஸோ 4.1 இதோட ஓவர். ஸோ நோட்டில் எல்லாமே காப்பி பண்ணிடு ஓகேவா. ஸோ கொஷின் எழுத வேணாம், ஆன்சர் மட்டும் நம்பர்ஸ் போட்டு நீட்டாக காப்பி பண்ணிடுங்க ஓகே கேர்ள்ஸ். தேங்க்யூ.